ஆக்டர் நெப்போலியன் அவர்களுடைய மூத்த மகன் தனுஷ்க்கு ரீசென்டா திருமண நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருக்கு அதுவும் ரொம்ப வித்தியாசமான முறையில வீடியோ கால்ல நடத்தி முடிச்சிருக்காங்க ஆக்டர் நெப்போலியன் திருமணம் இவங்களுக்கு தனுஷ் குணால் அப்படின்ற ரெண்டு மகன்கள் இருக்காங்க இதுல மூத்த மகன் தனுஷ் வந்து நாலு வயசு இருக்கும் போதே மஸ்குலர் ஒரு அரிய வகை தசை சிதைவு நோயால இவருக்கு சிகிச்சை பாக்குறதுக்காக அமெரிக்கா போன ஆக்டர் நெப்போலியன் ஒரு கட்டத்துல தன் மகனோட உடல் நலத்தை நினைச்சு பார்த்து அமெரிக்காவிலேயே செட்டிலும் ஆயிட்டாரு சொல்லப்போனா சீனாட்டர் நெப்போலியன் நாங்க சொந்தமா பிசினஸ் செஞ்சுக்கிட்டு வரது மட்டும் இல்லாம இயற்கை விவசாயமும் பண்ணிக்கிட்டு வராரு இந்த நிலையில இருபத்தி அஞ்சு வயசாக கூடிய தன்னுடைய மூத்த மகன் தனுஷ் கிரியாக்டர் நெப்போலியன் திருமணம் செஞ்சு வைக்க முடிவு பண்ணி ஏற்பாடுகள் பண்ணிக்கிட்டு வந்திருக்காரு எல்லாம் அமைஞ்சு வந்தது தொடர்ந்து ரீசெண்டா திருமண நிச்சயதார்த்தமும் நடந்த முடிஞ்சிருக்கு ஆக்சுவலா திருநெல்வேலி மாவட்டம் மூலக்கரைப்பட்டியை சேர்ந்த விவேகானந்தர் அப்படின்றவரோட மகள் லக்ஷான்றவங்களை தான் தனுஷ்க்கு நிச்சயம் பண்ணிருக்காங்க இதுல தனுஷ தவிர ஆக்டர் நெப்போலியன் ஃபேமிலியில உள்ளவங்க எல்லாரும் பொண்ணோட ஊருக்கே போய் நிச்சயம் பண்ணிருக்காங்க தனுஷ் வந்து தன்னோட உடல்நல பிரச்சனை காரணமா பிளைட்ல டிராவல் பண்ண முடியாது முடியாதுன்றதால அமெரிக்காவில தன்னோட வீட்டுல இருந்தபடியே வீடியோ கால் மூலமா நிச்சயதார்த்தத்துல கலந்திருக்காரு அடுத்ததான் ஆக்டர் நெப்போலியன் இவங்களுடைய திருமணத்தை ஜப்பான்ல நடத்த பிளான் பண்ணிருக்கிறதா சொல்லப்படுது இதை தொடர்ந்து சென்னையில ரிசப்ஷன் நடக்க வாய்ப்பு இருக்கிறதாவும் சொல்லப்பட்டுகிட்டு வருது ஆக்டர் நெப்போலியன் அவர்களுடைய மகன் தனுஷ்க்கு நிச்சயம் பண்ணப்ப எடுக்கப்பட்ட போட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எல்லாம் இப்ப சோசியல் மீடியால வைரலாக ஆரம்பிச்சதை தொடர்ந்து பலரும் இவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டு வராங்க சோ தமிழ்நாட்டா டீம் சார்பா தனுஷ் மற்றும் மக்ஷாக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்